ஒரு டிவி ஷோ முடிஞ்சு பல வருஷம் ஆயிருந்தாலும் இப்பயும் ரெகுலராக நிறைய கமெண்ட்ஸ் வருது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக ராதாகிருஷ்ணா டிவி ஷோக்காக தான். இந்த ராதாகிருஷ்ணா டிவி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும் அண்ட் இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலாக வந்து இதை பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக ராதாகிருஷ்ணா பிடிச்சவங்க தான் இந்த வீடியோ பார்க்க உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் வர பொறுமையாக பாருங்கள். அப்புறம் நான் சொல்ல வர்றது என்ன கான்செப்ட் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதாவது ரெண்டு வகையான செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்தால் தான், தமிழில் டப் பண்ணி அஃபிஷியலாக வந்தால் மட்டும்தான் தமிழில் பார்த்தாதான் எனக்கு புரியும், அப்படி தான் நான் பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸு, கொரியனு, இல்லை ஜாப்பனீஸு, எது வந்தாலுமே சரி, மூவி அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு இங்கிலீஷ் சப்டைட்டில் இருந்துச்சுன்னா போதும், நான் எந்த மூவியாக இருந்தாலும் அந்த மாதிரி நான் வந்து லாங்குவேஜ் மூவிஸ் நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட் அண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு நான் வந்து ஆல்ரெடி ரீசெண்டாக ஒரு 2 weeks பிஃபோர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ராதாகிருஷ்ணாவோட புது எபிசோட், அதாவது இந்திய எபிசோட்லாம் தமிழில் ஒருத்தவங்க போட்டுட்ருக்குறாங்க, அது எப்படி பார்க்கணுன்னு போட்டிருக்கேன். தமிழில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பட் ஒரு சிலர் வந்து அதுவும் சொல்லியிருந்தாங்க, அதில் டப் பண்ணுற வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்படி சப்போஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சப்டைட்டில்ஸ் வச்சு பார்க்குறது. ஆமாங்க, எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, நமக்கு இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக எத்தனை மூவி இந்த மாதிரி வந்து நம்ம எது வேணா எந்த லாங்குவேஜ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ராதாகிருஷ்ணாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் வச்சு பார்க்கலாங்கிறது எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது. பிகாஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் இதை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வந்து இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி பார்க்கலாம்னு. அண்ட் இதே மாதிரி சன் டிவி ராமாயணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபுல் எபிசோட் வந்து பார்க்கணும்னு சொல்லி தனியாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா டீட்டெயிலாக அதில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ராதாகிருஷ்ணா டிவி ஷோக்கு வந்து நம்ம அந்த மாதிரி டீட்டெயிலாக போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரியும். நான் சும்மா அதை ஓப்பன் பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணணும் அப்படி பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக புரியாது. ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடலாமா வேணாவா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள்.